அடுத்து 13th சம், 50 மாணவர்கள் 100 மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் திட்டவிளக்கம் காண்க. எடுத்துக்கொண்ட நேரம் வினாடியில், மாணவர்களின் எண்ணிக்கை 8.5லேருந்து 9.5 முடிக்க 6 பேர், 9.5 டு 10.5 வரைக்கும் 8 பேர், 10.5லேருந்து 11.5 முடிக்க 17 பேர், 11.5லேருந்து 12.5 முடிக்க 10 பேர், 12.5லேருந்து 13.5 முடிக்க 9 பேர். சரிங்களா, இதை வந்து நம்ம எடுத்துக்கொண்ட நேரம் இங்கே கொடுத்துருவோம். இதுக்கு மைய மதிப்பு கண்டுபிடிச்சி இதை எக்ஸைன்னு வச்சுக்குவோம். அடுத்து இங்கே இருக்கிறது தான் நமக்கு எஃப்ஐஏ. இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊக சராசரி முறையில் தான் போட போகிறோம். இந்த இதில் மைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த 5 மதிப்புள்ள ஏதோ ஒரு மதிப்பை நம்ம என்னவா எடுத்துக்குவோம், அசியூம்டு மீன் ஊக சராசரியாக எடுத்துக்கிட்டு இப்போ போட போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்ட நேரம் மைய மதிப்பு எஃப்ஐ, இது கணக்கில் இருக்கிறது தான் இந்த எஃப்ஐ. இங்கே 6, 8, 17, 10, 9 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் எஃப்ஐஏ. டிஐ எஃப்ஐடிஐ எஃப்ஐடிஐ ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம அட்டவணை போட போகிறோம். அட்டவணை பாருங்கள், எடுத்துக்கொண்ட நேரம் மைய மதிப்பு எஃப்ஐடிஐ 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 ஸ்கொயர்ங்களா. இங்கே எடுத்துக்கொண்ட நேரத்தை இந்த 5 செட்டு எழுதிடுறோம். மைய மதிப்பு இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 18ன்னு கிடைக்கும். ரெண்டாவது வகுத்தீங்கன்னா 9, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 20, ரெண்டாவது வகுத்தா 10, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 22, ரெண்டாவது வகுத்தா 11, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 24, ரெண்டாவது வகுத்தீங்கன்னா 12, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 26ன்னு கிடைக்கும், ரெண்டாவது வகுத்தா 13. மைய மதிப்பு இந்த மாதிரி கிடச்சிருக்கு, குறிச்சிருங்க. அடுத்து மாணவர்களின் எண்ணிக்கை 6, 8, 17, 10, 9 குறிச்சிருங்க. இங்கே டிஐ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ, நான் அதில் மிடில் இருக்கிறது தான் நான் என்னவா எடுத்திருக்கேன், அசியூம்டு மீனாக எடுத்திருக்கேன். அப்போ அசியூம்டு மீன் வந்து இங்கே வந்து நமக்கு என்னென்னா 11, சரிங்களா. அப்போ 9 - 11 - 2, 10 - 11 - 1, 11 - 11 - 0, 12 - 11 - 1, 13 - 11 - 2. எஃப்ஐடிஐனா இது ரெண்டையும் பெருக்கணும் சரிங்களா, 2, 6, 12 இப்போ -12, 8, 1, 8 - 8, ஒரு இதில் வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ்ன்னு போட்டுருங்க. 17 × 0 = 0, 11 - 10, 9, 2 - 18. எஃப்ஐடிஐ ஸ்கொயர் அப்படின்னா இந்த காலத்தில் இருக்கிறதையும் இதையும் சேர்த்து பெருக்கணும், இதையும் இதையும் சரிங்களா. இங்கே ரெண்டுமே குறையனால பெருக்கி வந்ததுன்னா மிகையனா கிடைக்கும், 2, 12, 24, 1, 8, 8, இதுவும் ப்ளஸில் தான் வரும், இதுவும் ப்ளஸ்ஸு. இங்கே 0, 1, 10, 10, 2, 18, 36 சரிங்களா. இப்போ சமேஷன் எஃப்ஐ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 50 மாணவர்கள் தானே மொத்தம் கலந்துருக்காங்க, அதை இங்கே 50ன்னு கிடைக்கும். சமேஷன் டிஐ இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. சமேஷன் எஃப்ஐ டிஐ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 8ன்னு வருது. அதே மாதிரி சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 78ன்னு கிடைக்குது, 78ன்னு சரிங்களா. இப்போ திட்ட விளக்கம் ஃபார்முலாவில் இப்போ போட போகிறோம். திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு சமேஷன், அதாவது ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இருக்கிறது இங்கே ஸ்கொயர்டு இந்த டேர்ம் தான், 78 - 50 - 8 - 50 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இங்கே நான் வந்து ரெண்டால் அடிச்சிருக்கேன், இங்கே 25 முறை, இங்கே வந்து 39 முறை வரும். இங்கேயும் ரெண்டால் அடிச்சிருக்கோம், இங்கே 4, 4, 2, 8, இங்கே 25 முறை அடித்தது போக நான் இங்கே மீதி இங்கே உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், 39/25 - 4/25 ஹோல் ஸ்கொயர். இப்போ பகுதியில் பார்த்தோம்னா இங்கே நமக்கு இந்த இந்த மாதிரி கிடச்சிருக்கு, 25 ஸ்கொயர்னு கிடச்சிருக்குங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து 25 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும், ஒரு 25 பெருக்கிடணும் பகுதியையும் தொகுதியையும். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும், ரெண்டு பின்னத்தையும் ஓரின பின்னமாக மாற்றினா தான் கூட்டுறதுக்கு கழிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அப்போ இங்கேயும் 25 பெருக்குனிங்கன்னா அதுக்கு தான் இங்கே போட்டு காமிச்சிருக்கோம், 975 வருது தொகுதியில், பகுதியில் 625 மைனஸ் 16/625. அடுத்த ஸ்டெப்பில் 975 16 கழிச்சிருங்க, அதை வந்து தொகுதியில் போட்டுக்குங்க, பகுதியில் 625 மட்டும் வரும் சரிங்களா. இப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா ரூட் ஆஃப் 959 - 625 வருது.
இந்த 959 625 வகுத்தோம்னா 1.5344 கிடச்சிருக்கு. சரிங்களா, இங்கே வகுத்தோம்னா என்ன வருது, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1.5344. சரிங்களா, இந்த 1.5344 வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம்னா 1.238 கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்போ சிக்மா ஈக்குவல் டு நான் 2 இட திசம திருத்தமாக இங்கே எழுதியிருக்கேன், 1.24. ஏன்னா அங்கே 3 அடுத்து இங்கே 8 இருக்குது, 5 மேலே இருக்கனால இந்த 3-ஐ 4 ஆக்கிருங்க. அப்போ இதனோட திட்ட விளக்கம் 1.24.